அப்படி ஊர் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட காசு வாங்கி தரேன், இவங்க கிட்ட காசு வாங்கி தரேன் கூட்டு போனியே, ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வந்துட்டேன். என்னங்க செய்ய, பேசும்போது எல்லாம் வாழைப்பழம் நான் கையில வச்சிருக்க மாதிரி பேசுறாங்க, கிட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் காசு இல்ல காசு இல்லைங்கிறாங்க, இப்படியே இருக்கிறாங்க. நான் என்ன ஒண்ணு எங்கே போனதவன, நீங்க தொழில் பண்ணப்பெல்லாம் வாங்கி தராமலாம், நீங்க தொழில் பண்ணீங்க. ஆமா, நீ வாங்கி கொடுத்தா இங்க தொழில் விளங்கணும்னா இருக்கு, வாங்கி கொடுத்துருக்க. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தொழில் விளங்கிருக்குதா? சரி வாங்கி கொடுத்தனே, திருப்பி கட்டினியல, கட்டினாத்தானே கொடுப்பாங்க. கொடுக்கணுமோ? திருப்பி கொடுக்க வேண்டாம். எனக்கு என்னமோ எங்க அம்மா வாங்க மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கு, திருப்பி கொடுக்க சொல்லி கொடுக்கல. எங்க பாத்தியலா, கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நம்ம ஊரு பூரா திரியுது திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. எங்க நெய் இருக்கு? இங்க பாருங்க, உங்க அம்மா கழுத்துல சரஞ்சரமா தொங்குதுங்க. அதாமயிரு, எங்க அம்மா கிட்ட ரெண்டு வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். ஏற்கனவே ரெண்டு தடவை கொடுத்துருக்குல்லடி. கொடுத்துருக்காங்க இல்லேன்னு சொல்லல, பெத்த மயனுக்கு தானே கொடுக்குறா, ஊரானுக்கா கொடுக்குறாங்க. எப்படியாவது நான் சுருக்க தொழில் தொடங்கணும் தாமான்னு கேளுங்க. நீங்க கேட்க கஷ்டமா இருந்துச்சுன்னா கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருங்க, நான் எப்படி கேட்டு வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. வாங்கி தந்தா வாங்கி கொண்டே அடகு வச்சுட்டு தொழில தொடங்குவோம். பணத்தை கொடுத்தா என்கிட்ட கொடுத்துரு, விளக்கமா தெரிவி கொடுத்தா நீ வாங்கிக்கப்பா. நான் மட்டும் ரெண்டு பேர் என்றோம்ல, அப்ப கஷ்டத்தை ரெண்டு பேர் அணிவிக்கணும். வாங்க, இருங்க, கிடைக்கல வைக்கலன்னு கொஞ்சம் சோகமா சோகமா இருங்க. என்ன எப்படி இருக்க சொல்லு. நம்ம இங்க தானமா இருக்கோம், கொஞ்சம் மெதுவா பேசுமா? ஆமா, மெதுவா பேசுறோம். எனக்கு பேச தெரியாத உசுரம் பிடிக்கா இருக்கு. சொல்லு, இங்க பாருங்க, உங்க மயனுக்கு ராசி நேரம் சரியில்லையா? அதுக்கு சனி பகவான் 7 வருஷத்துக்கு சாதகம் பாக்க போனோமா? ரெண்டு இடத்துல காசு தரேன்னு சொல்லி இருந்தாங்க. போயிருந்த தொழிலுக்கு சாதகம் பாக்க போனியா, கடன் கேட்டு போனியா? சாதகம் நீ காசு கடன் கேட்க போன போடி, அவர் சேர்த்து 5 வருஷம் ஆச்சு, நானும் இளவு போயிட்டு வந்தேன். பெரியப்பா எனக்கு தேவையா இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு ஊருக்கு ஊருக்கு போறேன். அப்புறம் போவனாமா? என்ன தப்பதே கவனிச்சு அனுப்பணும். கோயில் வருதுடா, நம்ம அய்யனார் கோயில் திருவிழா வந்து இருக்குடா. சேமூர்த்தி திருவிழாவுக்கு உங்களை அனுப்பிடுவேன். போன தாண்டி எனக்கு நிறைய வேலை வைட்டு இருக்கு, எனக்கு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணணும். நல்ல நாளைக்கு கால் அமைக்கிறது, கை அமைக்கிறேன். எதுக்கு இத்தனை அத்தை? என்ன சொல்லு, என்ன பாசமா அத்தனை கூப்பிட்டாலும் உங்க அம்மா படத்தை தப்பு தப்பா சொல்றாங்க. நான் அதே சொன்னேன், சொல்ற எதுக்கு முடிவுக்கு இருக்க? இல்லத்த, ஏன் கையில எங்க கொடுத்த?
தர்பூசணி பழத்துல போட்டுட்டீங்க அந்த தொழிலுக்கு நான் எடுத்துட்டு சொல்ல சொன்னேன் இருக்குது ஊர்ல இருந்து வாமா நாலு நாளைக்கு இருந்திருப்போம் வாமா நாலு நாளைக்கு இருந்திருப்போம்ங்களா சொன்னேன் ஒரு நாள் பத்தாதா ஒண்ணு நாலு நாளைக்கு இருந்தாங்க பாருங்க அத்த எங்க அம்மாட்ட காசு வாங்கிட்டு போனேன் எங்க அம்மாட்ட வாங்கினா ராசி இல்லையா உங்கள்ட்ட வாங்கினாத்தே நல்ல ராசி வாங்கும் போது அப்படி அமோகமா அப்படி இல்லம்மா மாணிக்கத்துக்கு சுட்டு கொடுத்தீங்களா இல்லையா ஆமா அவங்க வியாபாரம் பத்தி தெரியுமா அந்த மாதிரி உழைச்சு வியாபாரம் பார்த்து பத்து ரூபாய் நீங்க காலத்துல வந்து சுடிதார் எடுக்கிறேன் ஜாக்கெட் எடுக்கிறேன் பாடி எடுக்கிறேன் ஊரு சுத்த போறீங்க ஒரு துணியில நல்லது இல்ல பொல்லது இல்ல கட்டி கொடுத்தோட எங்க கட்டி கொடுத்துருந்தா நீ கூப்பிட்டு கத்தாச்சே போடுங்க நீங்க என்ன நம்பிட்டாங்க ரெண்டு திருவிழாவுக்குள்ள உங்களுக்கு திருப்பி தந்துருவோம் இப்படி பொழப்பு பொழச்சு கையில காசு வாங்கிட்டு வியாபாரம் வியாபாரம் பார்த்தோம்னா விலங்கு மாடி எப்படி பேசுங்க அப்ப இப்படி தந்து பேசுங்க அப்படி பேசுறேன் அப்ப நான் அனுப்பி வச்சுட்டீங்க நான் அனுப்புனேன் ஊர் தெரு தெரு கோயில் கொண்டாடி வச்சிருந்தேன் நான் பண்றது எனக்கு வியாபாரம் பாக்கணுமா லட்சக்கணக்கில் நல்லா திருப்பி குடுத்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தொழில் தொடங்கணும்னு பார்த்தாத இல்லம்மா சரி அழுகாதுரா பத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்றது நான் அழுகு தண்ணி சரி இல்லாதடி மனசோட மனசு இல்லாம வந்து அவங்க ரெடியா பொருளி அத்துக்கு கூடாது போட்டு போற அழைச்சுக்கு போற போன விடுங்கி புடுங்கி விட்டுருவாரு சொன்னாங்க பெருசா கலட்டுமா பெருசு நாலு செயின் வாங்கிருக்கா மொத்தம் சரிமா இந்த வருஷம் ஐயனார் கோயிலுக்கு திருவிழாவுக்கு சும்மா இருந்தா நல்லா இருக்காதுடா பாப்போம் பாப்போம் விடுமா என்னது ஆமா தராம எங்க போறோம் நாங்க சரி கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் கஞ்சி இருக்குல்ல வீட்டுல கஞ்சியை குடிச்சிட்டு பேசாம இருங்க வீட்டை ஃபுல்லா குடிச்சு வச்சு சொல்லிட்டு போய் எச்சோ கடைக்கு போயிட்டு வந்துருவோம் நீங்க போய் வச்சுட்டு வாங்கல நான் எதுக்கு பெருசுக்கு சுடுதான் சேர்த்து குடுக்குறேன் என்ன பெருசா அனுபவம் கேட்டுல பக்கோட வாங்கி தாங்க ரமேஷ் கடையில் வாங்கி தரீங்களா சும்மா இருக்கா சும்மா கள்ள மூண்டி வர எரிஞ்சு விட்டு போறேன் பாரு இதுதான்
இன்னும் கேட்டு வரமாட்டீங்கல்ல போங்க.